டியூப் தமிழ் வணக்கம். இஸ்ரேலினுடைய தாக்குதல் தென்புல காசாவில் இருக்கின்ற ரஃபா நகரத்தில் நேற்றிரவு படுமோசமான முறையில் ஆரம்பித்திருக்கின்றது. உலக நாடுகள் தடுத்தும் அவர்கள் கேட்டபாடாக இல்லை. இப்பொழுது அங்கே மக்களினுடைய தொகை சர்வதேச கணிப்பின்படி மக்கள் இருக்க வேண்டிய எண்ணிக்கையை விட 6 மடங்கு அதிகமாக இருக்கின்றது. அத்தகைய ஒரு இடத்தில் போர் என்பது சாத்தியமே இல்லை. பொதுமக்கள் வாழுகின்ற ஒரு நெரிசலான இடத்திற்கு உள்ளே சண்டை என்பது சர்வதேச முறைப்படி ஆரம்பிக்கப்படுவதே குற்றமான செயலாக இருக்கின்றது. ஆனாலும் இஸ்ரேல் அதை ஆரம்பித்து விட்டது. 2 பள்ளிவாசல்கள் தகர்ந்திருக்கின்றன. பல வீடுகளில் குண்டு வீச்சுகள் சரமாரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னமும் மரண எண்ணிக்கை கிடைக்கவில்லை. திங்களன்று 67 பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வந்திருக்கின்றது. இந்த தாக்குதல் ஆனது சர்வதேசத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு தாக்குதல். போர்க்குற்ற நீதிமன்று உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபர் காரியாலயம் அறிவித்திருக்கின்றது. ஒல்லாந்து நாட்டில் இருக்கும் ICJ என்கின்ற போர்க்குற்ற நீதிமன்றில் தென்னாப்பிரிக்கா இஸ்ரேல் செய்வது மனித படுகொலை என்ற பிரேரணையை வைத்து அதை போர்க்குற்ற நீதிமன்று ஏற்றுக்கொண்டு அதற்கான விசாரணைகளை செய்யும்படி பணித்திருப்பது தெரிந்ததே. இந்த இடத்தில் இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மதித்து நடத்தல் வேண்டும் என்றும் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்று இஸ்ரேலியர்களுக்கு அழுத்தம் திருத்தமாக கூறியிருந்ததும் தெரிந்ததே. இருந்தாலும் இப்பொழுது காசாவில் இருக்கின்ற மக்களினுடைய வாழும் உரிமை பற்றி கடுகளவும் கருத்தில் கொள்ளாமல் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கின்றது என்றும் இது பாலஸ்தீனர்களுடைய வாழும் உரிமையை அளிக்கும் செயல் என்றும் பாலஸ்தீன மக்களும் போர்க்குற்றங்களிலிருந்து சர்வதேசத்தால் பாதுகாக்கப்படக்கூடிய பாதுகாக்கப்பட வேண்டிய உரிமையுடைய மக்கள்தான் என்று ICJ குறிப்பிட்ட பின்னரும் இது நடைபெறுகின்றது. எனவே இஸ்ரேலை தடுத்து நிறுத்த வேண்டும், அவர்களுடைய போர்க்குற்றத்தை அழுத்தம் திருத்தமாக உறுதி செய்ய வேண்டும் என்றும் தென்னாப்பிரிக்கா மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றது என்று தென்னாப்பிரிக்க அதிபர் காரியாலயத்தினுடைய செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஆனால் இஸ்ரேலிய படைகள் கல்லுளிமங்கன் போன வழி காடு மலையெல்லாம் தவிடு பொடி என்பது போல போய்கொண்டிருக்கின்றன. மக்களுக்கு எங்கும் போக முடியாமல் உரலுக்கு 1 பக்கம் அடி, மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பது போல 2 பக்கங்களாலும் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் ஒருபுறம் வேடன் மறுபுறம் நாகம், இரண்டிற்கும் நடுவே அழகிய கலைமான் என்பது போல எங்குமே போக முடியாமல் சிக்கப்பட்டு கொண்டார்கள். இந்த இடத்தில் ICJ தன்னுடைய ஆழ்ந்த கவலையை தெரிவித்திருக்கின்றது. குண்டு வீச்சுகளுக்காக ICJ அதிகாரத்தை பொறுத்த வரையில் இஸ்ரேலை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் எதிர்ப்பில்லாத நிலை இருந்தால் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு கட்டளையிடலாம். அந்த இடத்தில் ICJ அதிகாரம் இல்லாத காரணத்தினால் இஸ்ரேல் தொடர்ந்து செல்லுகின்றது. ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் ஹசன் நசரல்லா நேற்று செவ்வாய் பேசியிருக்கின்றார். லெபனானில் 200 பேரை லெபனானில் இதுவரை இஸ்ரேல் கொன்றுவிட்டது. இதில் 194 பேர் ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வில் பேசிய அவர், இஸ்ரேல் போரை பரவலாக்கம் செய்கின்றது, நாமும் பரவலாக்கம் செய்ய போகின்றோம் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் லெபனான் நாடு முன்னர் பிரான்சினுடைய காலனித்துவ நாடாக இருந்தது. 20,000 பிரான்சியர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பாக 800 பிரான்சிய படைகள் இருக்கின்றன. லெபனான் நாடினுடைய தெற்கு பகுதியும் இஸ்ரேலினுடைய வடபுலமும் எல்லை பகுதியாக இருக்கின்றது. இந்த எல்லையில் நின்று ஹிஸ்புல்லா தாக்கியதனால் இஸ்ரேலிய மக்கள் வடபுலத்தில் இருந்து உள்புறமாக தலைதறிக்க ஓடிவிட்டார்கள். இவர்களை திருப்ப கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் ஹிஸ்புல்லா 10 கிலோமீட்டர் தூரம் பின்வாங்க வேண்டும் என்று பிரான்ஸ் உட்பட பல நாடுகள் கேட்டுக் கொண்டதற்கு அமைவாக ஹிஸ்புல்லா இட்டவாக நிற்கின்றது. ஆனாலும் கூட இந்த விவகாரத்தை அவர்கள் விடப்போவது இல்லை என்பது அவருடைய அந்த பேச்சின் தொனிப்பொருளாக இருக்கின்றது. இதுவரை 28,400 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு இது பெரும் பிரச்சனையாக மாறி இருப்பதனால் உடனடியாக 6 வார கால யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துங்கள் என்று CIA தலைவர் வில்லியம் பேர்ன்ஸை அனுப்பியிருக்கின்றார். இஸ்ரேலினுடைய உளவு பிரிவாகிய மூசாட்டினுடைய தலைவர் டேவிட் பர்னியாவும் இப்பொழுது எகிப்து தலைநகர் கெய்ரோவில் நிற்கின்றார்கள். எகிப்திய பிரதிநிதிகளும் இருக்கின்றார்கள். கூடவே கட்டார் நாட்டினுடைய பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியும் அங்கு நிற்கின்றார்.
என்கிறார். பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் குறித்து ஒரு கருத்து வெளியாகி இருக்கின்றது. அங்கிருக்கும் கருத்து கணிப்பில் ஒவ்வொரு 10 அமெரிக்கருக்கும் 8 பேர் ஜோ பைடன் 81 வயதாகி விட்டாலும் கூட வயதை மீறிய வயோதிபம் அவருக்கு இருக்கின்ற காரணத்தினால் இனி அவர் அமெரிக்க அதிபர் பதவியில் தொடர்ந்து போட்டியிட தேவையில்லை என்று 10-8 என்கின்ற அளவில் அமெரிக்கர்கள் கூறுகின்றார்கள் என்று அந்த கருத்து கணிப்பு கூறுகின்றது. இத்தகைய ஒரு நெருக்கடியான காலத்திலே ஓர் இளைஞர் அமெரிக்க அதிபர் பதவியில் இருந்திருந்தால் நிலைமை வேறாக இருக்கும் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அதே போல அடுத்து அதிபராக வரக்கூடியவராக கருதப்படுகின்ற டொனால்ட் ட்ரம்ப் கூட ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அவருடைய மூளையும் ஸ்திரத்தன்மையில் இல்லை என்கின்ற குறைபாடு இருந்தது. இவ்வாறு அமெரிக்காவினுடைய தலைமை தாங்குகின்ற பண்பானது மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு இடத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.